ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் எங்கள் ஷாப்பில் வந்து ₹5 மிஸ் பண்ண கவு மிட்டாயில் இருந்தும் சரி, வேஃபர் அப்பளம், குருவி ரொட்டி, குச்சி மிட்டாய் முதல் கொண்டு எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரு 70 வெரைட்டிஸ் பக்கம் இருக்குதுங்க. சான்சஸே கிடையாதுங்க, எங்கேயுமே மார்க்கெட்டில் இல்லாத ப்ராடக்ட் இதெல்லாம். இனிமேல் 2K கிட்ஸ்லாம் தெரிஞ்சுக்க வாய்ப்பே கிடையாது, வேற ரொம்ப ரேர் ப்ராடக்ட் ஆகிடுச்சுங்க. இது எத்தனை பேருக்கு இந்த இதனுடைய ப்ராடக்ட்ஸ் பற்றி தெரியுன்றது எனக்கு தெரியல. எரேசரு, ஷார்ப்பினரு, கிளீனர் எல்லாமே இருக்குங்க. ஒவ்வொருத்தரும் 90's கிட்ஸாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இது யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் இது பண்ணிக்கலாம். பென்சிலை 100% எங்கேயுமே கிடைக்காதுங்க. கல் ஸ்லேட்டு விண்டேஜ் டைரிங்க, இதுவும் மோஸ்ட் ஆஃப் எங்கேயும் சான்சஸ் கிடையாது, சான்சஸ் இல்லைங்க. ஸோ நீங்கள் எப்படி திருப்பி பண்ணாலும் அந்த புக் வந்து எம்டியாக தான் இருக்குங்க. ஸோ ரெண்டு செகண்ட் டைம் ரெண்டு டைம் சுடு போட்டு திருப்பி பண்ணிங்கன்னா எல்லாமே ரூபா நோட்டாக மாறிடும். எனக்கு வந்து கஸ்டமர்ஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு. ஹே மக்களே, வெல்கம் டு ஜஸ்ட் செல்லர். என்னோட பேர் கௌதம். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது உங்க எல்லாரையுமே ஒரு 30 பேக் வந்து கூப்பிட்டு போக போகிறேன். இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு இடம் தான். இந்த ஷாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக் டு 90's மிட்டாய் கடை அப்படின்றது அந்த ஷாப்போட பேரு. இங்கே ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 90'sல என்ன மாதிரிலாம் வந்து உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் இருந்தது அப்படின்றது எல்லாத்தையுமே இங்கே வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஷாப் மாதிரியே வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஷாப்பை தான் நீங்கள் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த ஷாப் எங்கே இருக்கு, உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கூகுள் மேப்ஸோட லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன், நீங்கள் கிளிக் பண்ணி வரலாம். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து வரீங்க அப்படின்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், மறக்காம வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வந்து கடையை ஃபுல்லாத்தையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். என் நேம் ஜெயந்தங்க. ஆக்சுவலாக லாஸ்ட் 3 இந்த ஷாப் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் நம்ம மிஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்ஸுமே கொண்டு வரலாமே அப்படின்ற ஒரு சின்ன ஐடியா தான். கேண்டீஸ்ல இருந்தோ, டாய்ஸு, அதே மாதிரி ஸ்டேஷ்னரிஸ் அந்த 80's 90's யூஸ் பண்ணது எல்லாமே ஆல்மோஸ்ட் கொண்டு வந்துருக்கோங்க. இல்லை சம்திங் டிஃப்ரெண்டாக பிளான் பண்ணிட்டு இருக்கோங்க. நிறைய பிளான்ஸ் வந்துட்டே இருந்தது, இந்த பிளான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தது அப்படின்றதால உள்ளே இறங்கணுங்க. ஏன்னா இந்த கடை வந்து ஒரு 3 செக்ஷன்ஸாக இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா கேண்டீஸு, அப்புறம் இல்லை நெக்ஸ்ட் 2 வந்து டாய்ஸ் பிளான் பண்ணிட்டோம். இப்போது கேண்டீஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போது எக்ஸாம்பிள் இப்போது ஒவ்வொரு கேண்டீஸுமே பிராண்ட் பண்ணியிருப்போம், பிராண்ட் பண்ணி மிஷின் பேக்கிங் தாங்க பண்ணுறோம். அதேமாதிரி ஒவ்வொரு கேண்டீஸ்க்கு பேக் சைடு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் டேட்டு, எக்ஸ்பயர் டேட்டு, அதேமாதிரி என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, நியூட்ரிஷன் ஃபேக்ட்டு, கம்ப்ளீட்டாக எல்லாமே ஒரு குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படின்றதால தான் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே அனலைஸ் பண்ணி எங்கள் கேட்டகரியில் ஒரு ப்ராடக்ட் ஏறுது அப்படின்னாலே நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வாங்கி நாங்கள் செக் பண்ணுவோம், இது ஓகேவா, இது கொண்டு வரலாமா நம்ம கேட்டகரிக்கு அப்படின்ட்டு. கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தாங்க எங்கள் கேட்டகரியில் அந்த ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணுவோம். ஜஸ்ட் லைக் தட் தான் இங்கே அப்படியே எடுத்து போட்டு ஆட் பண்ணிட மாட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ண கவு மிட்டாயிலிருந்தும் சரி, வேஃபர் அப்பளம், குருவி ரொட்டி, குச்சி மிட்டாய் முதல் கொண்டு எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரு 70 வெரைட்டிஸ் பக்கம் இருக்குதுங்க. ஸோ எங்கேயுமே கிடைக்காத கேண்டீஸ் அப்படின்னா நான் ரெண்டு கேண்டீஸ் நான் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கிஸ்மிங்க. 100% சொல்லுவாங்க எங்கேயுமே கிடைக்காதுங்க இந்த கிஸ்மி எல்லாம். கம்பெனிக்கு எங்கேயும் கிடைக்கல, கம்பெனிக்கு மெயில் பண்ணி அவங்க மூலியமாக தான் எனக்கு ஒரு லீடு கொடுத்து அவங்கக்கிட்ட இருந்து மூலியமாக கிடைச்சிருங்க. இந்த கிஸ்மியும் சரி, இப்போது இந்த கிஸ்மின் சரி, இந்த சாக்லேட்ஸும் சரி. ஸோ இதெல்லாமே சான்சஸே கிடையாதுங்க, எங்கேயுமே மார்க்கெட்டில் இல்லாத ப்ராடக்ட் இதெல்லாம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து இந்த இலந்தப்பொடி அப்போ நீங்கள் சாப்பிட்டதும் அதே இலந்த அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும், சேம் அதுவே அந்த ஒன்றா தான் இருக்கும், குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு மெயினான பெஸ்ட் பாயிண்ட் அப்படின்னா நெக்ஸ்ட் பைஸ் தான் சொல்லலாம். அதே சேம் கோலா ஐஸ் தான். இதுதான் இங்கே ரொம்ப ஸ்பெஷல் எங்கள் ஷாப்பில் வர எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே ஒவ்வொரு கஸ்டமருக்கும் மினிமம் ஒரு 10-20 பீஸ் எடுக்க எடுப்பாங்க. இது வந்து சேம் இப்போ அப்பா வந்து வாட்டர் பேஸ்டு, இது வந்து மில்க் பேஸ்டு, இது வந்து மில்க் பேஸ்டுங்க. ஸோ ரெண்டுமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுதான் குருவி ரொட்டிங்க, குருவி ரொட்டி. அதே மாதிரி இது இது ஏபிசிடிங்க, இது வந்து ஏபிசிடி இருக்கும் அந்த பிஸ்கெட்டில். அதே மாதிரி 1-2-3 இருக்கும், இது வந்து 1-2-3 இருக்கும் இந்த பிஸ்கெட்டில். இதெல்லாம் அப்பா வந்து பிஸ்கெட் தான். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து எங்கேயும் கிடைக்காத ப்ராடக்ட் அப்படின்னா
இந்த காட்டன் கேண்டி தான் சொல்லுவேன். அப்போ வந்து எல்லாமே அந்த குச்சியில் சுற்றி கொடுப்பாங்க. இவங்களுக்கு குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனால தான் நான் இவங்க இந்த பிராண்ட் நான் வச்சுருக்கேன். மோஸ்ட்லி நான் எந்த ஒரு பிராண்டுமே அதான் இன்னொரு பிராண்ட்ஸ் தான் நான் உள்ளே கொண்டு வர மாட்டேன். இவங்க பிராண்ட் குவாலிட்டி எக்ஸலண்ட்டாக இருக்குது. அது இல்லாமல் ரெண்டு ஃப்ளேவர்ஸ் போட்டிருப்பாங்க. அதனால் ரொம்ப ரொம்ப நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்குது இந்த காட்டன் கேண்டி. ஸோ இந்த சைட்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த குட்டி குட்டி அந்த இதெல்லாம் ஷாப்பிங் கார்ட்டு, அப்புறம் வந்து இந்த லாக்கர் சிஸ்டம், பீரோ மாதிரிலாம் குட்டி அந்த மினியேச்சர்ஸ் வந்து நிறைய வச்சுருக்காங்க. நம்ம அந்த டைமில் யூஸ் பண்ண அந்த ஃபவுண்டன் பென்னு, அப்புறம் முக்கியமாக எனக்கு ரொம்ப ஃபேவரட்டானது இந்த ப்ளூ கலர் கேப் உள்ள பென் தான். இதெல்லாம் வந்து இப்போலாம் கிடைக்கிறதே கிடையாது. இங்கே நிறைய பென்ஸ் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. அப்புறம் அந்த டைமில் வந்து பார்த்தோம்னா நமக்கு அந்த ஹீரோ பென் ஒரு மேலே ஒரு ரொம்ப பெரிய கிரேஸ் இருக்கும். நமக்கு ஸ்கூலுக்கு நம்ம ஹீரோ பென் வச்சுருந்தா நம்ம தான்டா வந்து கெத்து அப்படின்ற அந்த இதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து திரும்ப ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. இங்கே நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது, அதையும் நீங்கள் செக் பண்ணலாம். கேண்டிஸ் முடிஞ்சாச்சு, இப்போது நெக்ஸ்ட் பென்ஸில் வரலாம். ஸ்டேஷ்னரிஸில் என்ன சப்ஜெக்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றது தெரிவிங்க. ஹீரோ பென்ஸுங்க, இந்த ஹீரோ பென் மேபி கிடைக்க சான்சஸ் இருக்குங்க வெளியே எல்லா இடத்துலையும். இந்த மாதிரி பூ போட்ட ஹீரோ பென், இதுவும் அந்த காலத்தில் வந்ததுங்க. இந்த பூ போட்ட ஹீரோ பென் தான். இது ஒரு ஃபவுண்டைன் பென். இது கீழே ரொட்டேட் பண்ணணும். இது கீழே ரொட்டேட் பண்ணிவிட்டு இங்கு பாட்டிலில் வச்சு இப்படி ரொட்டேட் பண்ணோம்னா இங்கு ஃபில் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகும். இதுவும் அப்போ வந்த ஃபவுண்டைன் பென் தான். ரொம்ப காஸ்ட்லி இது. இதெல்லாம் கேம்லினில் ஃபஸ்ட் வந்த ஃபவுண்டைன் பென்ஸ் லிஸ்ட்டில் இது ஒன்று இருக்குது. மறக்க முடியாத பென் 045. இதுவும் இப்போ மார்க்கெட்டில் கொஞ்சம் ரேராக, ரொம்ப ரேர் ப்ராடக்ட் ஆகிடுச்சுங்க, பெருசாக கிடைக்கிறதில்ல. அதுவும் நம்ம சோர்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். முக்கியமான ஸ்டேஷ்னரிஸுங்க இது. எத்தனை பேருக்கு இந்த இதனுடைய ப்ராடக்ட்ஸ் பற்றி தெரியுன்றது எனக்கு தெரியல. ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க, நேம் வந்து தெரியுமா அப்படின்றது. இது பேர் வந்து இன்கரேசர் அப்படின்வாங்க. நிறைய பேருக்கு இது ஆனால் இது பேர் தான் இன்கரேசர், ஆனால் இங்கே அழிச்சது சரித்திரமே கிடையாது. நெக்ஸ்ட்டு 3-in-1 ரேசர். எரேசரு, ஷார்ப்பினரு, கிளீனரு எல்லாமே இருக்குங்க. இதுவும் அதாவது 90's கிட்ஸ் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட். ஒவ்வொருத்தரும் 90's கிட்ஸாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இது ஃப்ளெக்சிபிள் பென்சில். இது இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் இது பண்ணிக்கலாம் பென்சிலை. இதுவும் பயங்கர ட்ரெண்டுங்க. 90's ரொம்ப ட்ரெண்டான ஒரு ப்ராடக்ட் இந்த ஃப்ளெக்சிபிள் பென்சில். ரொம்ப முக்கியமான ஸ்டேஷ்னரிஸுங்க இதுதாங்க. கல் ஸ்லேட் 100% எங்கேயுமே கிடைக்காதுங்க. கல் ஸ்லேட்டு, கல் ஸ்லேட்டு, அதுக்கான பல்பம், பல்பம் கல் ஸ்லேட் 80 rupees பண்ணுறோம், பல்பம் வந்து 10 rupees. நெக்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராடக்ட்டுங்க இந்த வாட்ச். அந்த காலத்தில் அலாரம் கிளாக்கு, அதனால இப்போது அதுலேயே பேட்டரி போடுற மாதிரி மாடல்ஸ் வந்துருக்கு. இப்போது பேட்டரி போட்டு நீங்கள் வந்து டைம் செட் பண்ணிவிட்டு அலாரம் ஆன் பண்ணிட்டீங்கன்னா. ஸோ அது டெலஸ்கோப். ஸோ 3-layer டெலஸ்கோப் தாங்க மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். இது மட்டும் தான் எங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே வர்றதால இது ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கோம் மெயினாக. 3-layer டெலஸ்கோப் பார்க்கலாம், நல்லா டிஃப்ரென்ஸ் இருக்குங்க உங்களுக்கு, கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். விண்டேஜ் டைரிங்க, இதுவும் மோஸ்ட் ஆஃப் எங்கேயும் சான்சஸ் கிடையாது, சான்சஸே இல்லைங்க. தமிழ்நாட்டில் மோஸ்ட் ஆஃப் எங்கேயும் கிடைக்க வாய்ப்புகள் கம்மி தான். பேப்பர்ஸ் கிடையாது. ஸோ அப்போ வந்து இது எல்லாமே ஹேண்ட்மேடு. இது வந்து அந்த ஸ்லேட்டுங்க, விண்டேஜ் ஸ்லேட் எழுதிட்டு அழிக்கிறது. பட் இதெல்லாம் ஒர்க் ஆகுமா அப்படின்னா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. பட் அதெல்லாம் விண்டேஜ் ப்ராடக்ட்டுங்க. இதெல்லாம் வாங்கி நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் எங்கேயும் எங்கேயும் கிடைக்காது அப்படின்னு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பலூன் ஊதி விட்டிங்கன்னா சவுண்டு வரும், பயங்கர காமெடியாக இருக்கும் இது. நெக்ஸ்ட் மெயினான ப்ராடக்ட் சொல்ல வந்துட்டேங்க, லாக்கெட் வாட்ச். லாக்கெட் வாட்ச் எங்கே காந்தி வாட்ச் அப்படின்னு வாங்க. அது பேண்டில் மாட்டிக்கிட்டு இது ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகும், டைம் பார்த்துக்கிடலாம். ரூம் மோஸ்ட்ராவில் எங்கேயும் கிடைக்க வாய்ப்புகள் இல்லைங்க. ஸோ நம்மக்கிட்ட இதுவோ அந்த காலத்தில் அந்த லேசே மின்டேஜ் பண்ணோம். நல்லா கிளிக்கி இப்போ கொஞ்சம் மாடர்னாக பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். கை கிளிக்கக்கூடாது அப்படின்ட்டு எல்லாமே ஸ்மூத் பண்ணியிருக்கோங்க, கம்ப்ளீட்டாக ஸ்மூத் பண்ணியிருக்கோம். 350 சார்ஜ் பண்ணுறாங்க பல்லாங்குழி. 100% இந்த மாதிரி டிசைனர் டிசைன் இல்லாமல் மேலே ப்ளைனாக ஓட 300 கிடைக்கும். பட் 50 rupees எங்களுக்கு அதிகம் தான். பட் இந்த ஒர்க்குக்கு தான் நாங்கள் 50 rupees சேர்த்து வாங்குறோம். மெயின் டிவி வீடியோ கேம் நிறைய முதல் கொண்டு எல்லா கேம்ஸுமே இருக்குது. மேரியோ, கான்ட்ரா, பாம்பர் மேனு, கிரிக்கெட்டு, அதை டென்னிஸ் விளையாடுவாங்க, அது எல்லாமே 100% டக் அண்ட் முதல் கொண்டு எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள், குட்டி குட்டி சேர்ஸு,
ஸோ அதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம ப்ரைஸ்லாமே ரொம்ப கம்மி தான், 5 rupees ஸ்டார்ட் ஆகி 300 வரை தான் மேக்ஸிமம் இது இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வருதுன்னு சொல்கிறாரு. அப்புறம் ஸ்டாம்ப் கலெக்ஷன்ஸ், முக்கியமாக அந்த 90's கிட்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்டாம்ப் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க, அதே போல் இந்த காயின்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஸ்டாம்ப்ஸ் எல்லாமே வந்து ஒரிஜினல் ஸ்டாம்ப்ஸ், எதுவுமே டூப்ளிகேட் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல் ஸ்டாம்ப்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஸோ அந்த காலத்தில் இந்தியன் ஸ்டாம்ப்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, ஃபாரின் ஸ்டாம்ப்ஸ் இருக்குது, அதே போல் அந்த ஸ்டாம்ப் புக்கு வந்து வச்சுருக்காங்க. காயின்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைக் அந்த அரானா அக்கானாலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லா காயின்ஸுமே வந்துருக்கும். ரேர் கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. 90's வந்து எல்லா மேஜிக் ப்ராப்ஸும் வச்சுருக்காங்க, மேஜிக்கும் விடக்கூடாதுன்றதால தான். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு மேஜிக்குங்க, இந்த மேஜிக் புக்கு இது. இது மெஜிஷியன்ஸ் கிட்ட மட்டும்தான் கிடைக்கும், அதுக்கப்புறமா காமனாக வெளியே சேல்ஸ் பண்ணுறோன்னா என்கிட்ட மட்டும்தான் இருக்குது. இது ஃபஸ்ட் டைம் வந்து இது தடவிட்டு ஒரு டைம் இப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா புக்கு ஃபுல்லாக எம்டி ஆகிடும், எப்படி பண்ணாலும் எம்டியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, செகண்ட் டைம் இப்படி ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே இதாக உங்களுக்கு. ஸோ ரெண்டு டைம் இப்படி பண்ணிவிட்டு இப்படி பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே கலர் ஆகிடும் உங்களுக்கு. அதுதான் இது மேஜிக் புக்கு. ஸோ இது மாதிரி ஒரு புக் இருக்குது, இந்த மாடல் ஒரு புக் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் இப்படி பண்ணிவிட்டு இப்படி பண்ணிங்கன்னா எம்டியாக தான் இருக்கும் அது. ஸோ நீங்கள் எப்படி திருப்பி பண்ணாலும் அந்த புக் வந்து எம்டியாக தான் இருக்குங்க. ஸோ ரெண்டு செகண்ட் டைம் ரெண்டு டைம் சுடு போட்டு திருப்பி பண்ணிங்கன்னா எல்லாமே ரூபா நோட்டாக மாறிடும். அதுதான் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபன்னி மேஜிக்ஸ் எல்லாமே அப்போ வந்து எல்லாமே எல்லாமே இருக்குங்க. மினியேச்சர்ஸும் வச்சுருக்கோங்க. மினியேச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின், இதில் வந்துட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி ஒர்க் பண்ணிக்கலாம், தண்ணி ஊற்றி துணி போட்டு துவைச்சிக்கலாம். இது ஒர்க்கிங் வாஷிங் மிஷின், இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தது தான், பட் இது நல்லா மூவிங் இருக்கிறதால வச்சுருக்கேன். மிக்காடோன்னு எத்தனை பேர் தெரியுன்றது எனக்கு தெரியல. அந்த காலத்தில் அந்த தொடப்பு குச்சி உடைச்சிட்டு இப்படி அடிச்சுட்டு கீழே போடுவீங்க, ஒவ்வொரு தொடப்பு குச்சியாக வச்சு அந்த மற்ற தொடப்பு குச்சி வந்து அசையாமல் எடுக்கணுங்க. சேம் அதே கேம் தான் மிக்காரம், அந்த கேமும் விட்டு வைக்கக்கூடாதுன்றதால அதுவும் தேடி எடுத்துருக்கேன். இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணலன்னா நம்ம வெப்சைட்டும் வச்சுருக்கோம் சார் தனியாகவே. 90smithaikadai.com போனீங்கன்னா கண்டிப்பாக எல்லா ப்ராடக்ட்ஸும் ஒரு வியூ பண்ண முடியும். அதேமாதிரி அமேசான்லேயும் மெயினாக லைன் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். நான் உங்களுக்கு நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்க சொல்கிறேன், நான் வெப்சைட் அட்ரஸ் எல்லாமே கொடுக்க சொல்கிறேன், வேணும்னு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஷாப்பில் என்னென்ன விஷயங்கள் வந்து இருக்குது அப்படின்றத பார்த்துருப்பீங்க. ஸோ இவங்க வெப்சைட் வந்து கொடுத்துருக்கேன், உங்களுடைய வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை போய் செக் பண்ணி பார்க்கலாம். என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் உங்கள் ஷாப்லேருந்து வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து கொரியரும் வந்து உங்களோட கேட்டுக்கலாம், அமேசான் ஃப்ளிப்கார்ட்லேயே வந்து சேல் பண்ணிட்டு இருக்க சொன்னார். உங்களோட காண்டாக்ட் டீடெயில்ஸ் எல்லாம் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் வந்து ப்ரெஸ் பண்ணிருக்கோங்க, இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி பிஸ்னஸ் வந்து ரிவ்யூ பண்ணும், நான் வந்து உங்கள் ஷாப் வந்து ரிவ்யூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரியுறேன் இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன். அண்டில் தென், பை பை ஃப்ரம் கௌதம்.